வணக்கம், இது நீட் திரை வாங்க திரைக்கு அப்பால். ஜனவரி 24, 2023 அரசியல் தளத்திலையும் பொருளாதார தளத்திலையும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க இல்லை அடிபடுற ஒரு சொல்லாடல் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டான் அதானி குரூப்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பற்றி பேச போகிறோம். அதுக்கு பதிலாக அந்த நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவன தலைவரை பற்றியும் அவர்களுக்கே தெரியாத பல அரிய வகை பொய்களையும் குரலிகளையும் உலா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நிறுவனத்தை பற்றிய உண்மை தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஸ்ரேலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக தன்னோட கெரியர் ஆரம்பித்த ஒருத்தர் உலகத்தின் 3வது பெரும் பணக்காரரை 11வது இடத்துக்கு இழுத்தது எப்படி? வெறும் 5 பேரை வச்சு 2017 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கி உலகளாவிய பேசுபொருளாக மாறினது எப்படி? இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்ததுலேருந்து அதிகமாக அடிபடுற ஒரு பேர் நேட் ஆண்டர்சன். யார் வேறு? ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்துடைய நிறுவன தலைவர். சரி, இப்படியான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிற அளவுக்கு இவர் சரியான ஆளா அப்படின்னா, ரியூட்டர்ஸ்க்கு இவர் கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் இஸ்ரேலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கண்டெய்னர் பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஃபேக்ஸட் ரிசர்ச் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பணிபுரிஞ்சிருக்கார். அதுக்கு பிறகு 2017 வெறும் 5 பேரை மட்டும் வச்சு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்கார். ஹிண்டன்பர்க் அப்படின்னா என்ன? 1937 நியூ ஜெர்சிங்கிற பகுதியில் ஒரு ஏர்ஷிப் வெடிவிபத்துக்குள்ளாகுது. அந்த ஏர்ஷிப்போட பேர் தான் ஹிண்டன்பர்க். மனிதகுல வரலாற்றிலேயே மனிதர்களின் கவனக்குறைவால் நடந்த மிக பெரும் விபத்து, பேரழிவு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதே மாதிரியான பெரு நிறுவனங்களும் பெரு முதலாளிகளும் ஃபினான்ஸ் செக்டரில் கான்சியஸாக பண்ணுற கணக்கியல் முறைகேடுகளையும் கணக்கியல் மோசடிகளையும் அம்பலப்படுத்துறது தான் இந்த நிறுவனத்தோட வேலை. அதனால தான் அந்த பேரை வச்சுருக்கோன்னு அந்த நிறுவனமே சொல்லு, ஹிண்டன்பர்க் ரிசர்ச். இந்த நிறுவனத்தோடைய வேலை கணக்கியல் மோசடிகளையும் முறைகேடுகளையும் அம்பலப்படுத்துறது. இதனால் அவங்களோட லாப நோக்கம் என்ன அப்படின்னா, ஷார்ட் செல்லிங். அதாவது முதல்ல ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை அவங்க முறைகேடில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த குறிப்பிட்ட கம்பெனியை இவங்க ஆய்வு செய்வாங்க. ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்ச பிற்பாடு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மட்டும் அந்த ஆய்வறிக்கையை சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஆய்வறிக்கை சர்க்குலேட் ஆகிறத வச்சு அந்த நபர்கள் அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட பங்குகள் வீழ்ச்சி அடைகிறதா கணக்கிடுவாங்க. அதை பொறுத்து அவங்க அந்த பங்குகளை வாங்குவாங்க. அந்த பங்குகளை வாங்குறப்போ அதனால் லாபம் ஏற்படுமேயானால் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்துக்கும் அதிலிருந்து ஒரு பங்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரியான செயல்பாடுகள் லீகலான்னு கேட்டால் பொருளாதார நிபுணர்கள் இதை லீகல்னு தான் சொல்கிறாங்க. நியூயார்க்கை சேர்ந்த இந்த நிறுவனம் இந்தியாவை குறிவச்சு இந்தியாவோட நன்மதிப்பை கெடுக்கிற விதமாக இந்த மாதிரியான ஆய்வறிக்கையை வெளியிடுது அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருக்குது. அது உண்மையா அப்படின்னு கேட்டால், இந்த நிறுவனம் யூஎஸ்ஐ சார்ந்த இல்லை உலகின் மற்ற பகுதிகளை சார்ந்த நிறுவனங்களையும் இதே மாதிரியான ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு, அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இவங்களோட ஆய்வறிக்கை ட்ராக் ரெக்கார்ட்ஸை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எலான் மஸ்க் அவர் அப்போதைய கட்டத்தில் இருந்த ட்விட்டர் நிறுவனத்துடன் போட்ட 44 பில்லியன் ஒப்பந்தம், அது குறித்து இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் முன்னாடியே சொன்ன கருத்தும் அதே மாதிரி தான் நடந்தது. அதற்கு பிறகு நிக்கோலா கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் அவர்களோட இன்வெஸ்டர்ஸ்கிட்ட சில பொய்யான கருத்துக்களை சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பெற்றதா ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி இந்த நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சது. அந்த ஆய்வறிக்கை யூஎஸ் கோர்ட்டில் கன்விக்ட் ஆகி அந்த நிறுவனத்தலைவர் ட்ரெவர் மில்டன்ங்கிறவர் கிட்டத்தட்ட 125 மில்லியனை அவங்களோட இன்வெஸ்டருக்கு திரும்பி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிக்கோலா கார்பரேஷன் நிறுவனத்துடைய பங்கு மதிப்பு அதிகபட்சமாக ஒரு பங்கு 74.19 டாலருக்காக விற்று கொண்டிருந்தது, இன்றைக்கி பங்கு மதிப்புப்படி வெறும் $2.17 குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பெருவாரியான சக்ஸஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டை கொண்ட இந்த ஆய்வு நிறுவனம் தான் அதானி குழுமத்தை பற்றி பல முறைகேடுகளை முன்னிறுத்தி ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசு சார்ந்திருக்கிற சுப்பிரமணியசாமி போன்றவர் இந்த ஆய்வறிக்கை உண்மைதான், இது குறித்து விளக்கங்கள் வேணும் அப்படின்னு ஆதரவாக பேசுகிறது தான். சரி, இந்த ஆய்வறிக்கைக்கு அதானி குழுமம் சொன்ன பதில் போதுமானதாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஜனவரி 29, 2023 இதே ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் ஒரு பதில் அறிக்கையும் அதே வெப்சைட்டில் தாக்கல் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, தேசியவாதத்தை முன்னிறுத்தி மோசடிகளை மறைக்க முடியாது, அதே போல் தேசிய கொடியை போர்த்திக்கிட்டே அதானி அவர்கள் இந்திய நாட்டை கொள்ளையடிக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் அவங்க கேட்ட 88 கேள்விகளுக்கு சுமார் 62 கேள்விகளுக்கு பக்கம் அதானி குழுமம் பதிலளிக்க தவறிவிட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பெரும்பாலான சக்ஸஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டை கொண்ட இந்த நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை முறியடித்து அதானி குழுமம் மீண்டு வருமா, இல்லை 16வது 17வது நிறுவனமாக அதே ட்ராக் ரெக்கார்டில் இடம்பெறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.